ஆண்கள் அப்படினா தியானமும் அன்பும், பெண்கள் அப்படினா அன்பும் தியானமும். முழு தியானம் நிறைந்த ஒரு ஆணும் முழு அன்பு நிறைந்த ஒரு பெண்ணும் சந்திச்சா அதுதான் சரியான சந்திப்பு அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. அன்பு இருந்தா கடவுள் வந்து தானாவே தேடி வருவாரு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தவங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்றீங்க, ஒருத்தவங்களை வந்து கெட்டவங்கன்னு சொல்றீங்க, இது உண்மையா இல்ல வந்து உங்க உங்களோட பார்வையாது? இந்த ப்ராப்ளம் வந்து குழந்தைங்க கிட்ட கிடையாது, நம்மளோட பார்வையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ அப்பா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை கேட்கிறாரு. அந்த குழந்தைய வந்து நம்ம அழிக்கிறோம், கொலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லது கெட்டதுன்றது நம்ம மனசோட பிரிவினை தான், அது வந்து நம்ம வெளியில வந்து அதை திணிக்க கூடாது யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லது கெட்டது அப்படின்னு பிரிவே வந்து எண்ணங்கள் தான், அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலையொலி மூலமா உங்க எல்லாரும் மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. லவ்விங் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் இஸ் அ நெசசிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்கு. அதாவது வந்து நேசிக்கிறது அப்படின்றது வந்து ஆப்ஷனலாக இருக்கக்கூடாது, அதாவது தேவைப்பட்டால் நேசிக்கலாம் இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு கட்டாயமான விஷயமா, அதாவது எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றதான் இதன் அர்த்தம். அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நேசிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஒரு இயல்பான விஷயமா, ரொம்ப சாதாரண விஷயமா, எல்லாரும் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பழக்கத்துக்கு வர வைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தோட பேர் தியானமும் அன்பும், ஓஷோ அவர்களோட புத்தகம். இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம தியானம்னா என்ன, அன்புனா என்ன, ஓஷோ என்ன சொல்கிறாரு இதை பற்றி அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கலாம். அதாவது ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தியானம் அன்பு இது ரெண்டில் ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் செலக்ட் பண்ண முடியாது, ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படின்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்ற ரெண்டை வச்சு ரெண்டு பேரை ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுட்டு ஆண்கள் அப்படின்னா தியானமும் அன்பும், பெண்கள் அப்படின்னா அன்பும் தியானமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன வித்தியாசம், ரெண்டுலேயுமே வருது. இதில் வந்து ஆண்கள்னால் தியானம் முதல்ல வருது, பெண்கள்னால் அன்பு முதல்ல வருது, இது மட்டும்தான் வித்தியாசம். எப்படி என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது ஆண்கள் வந்து தியானத்தின் மூலம்தான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, பெண்கள் வந்து அன்பின் மூலம்தான் வந்து முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது ஆண்கள் வந்து தனிமையாகவே தியானம் பண்ணி தனியாகவே வந்து அவங்க முக்தி அடைஞ்சிடலாம், ஆனால் பெண்கள் வந்து தனியாக முடியாது, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும். ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்துட்டு அன்பு அன்பு, யாராவது அவங்க மேலே அன்பு செலுத்தணும் இல்லைன்னா இவங்க யார் மேலேயாவது அன்பு செலுத்தணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறதுனால அன்பு முதல்ல அவங்களுக்கு வரணும். அன்பு நிறைஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது அவங்க வந்து தியானத்துக்கு வர முடியும், தனியாக அவங்களால அடைய முடியாது, முக்தி அடைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஒரு ஆண் வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா பெண்ணோட துணை தேவை, அதே மாதிரி பெண் வந்து முக்தி அடையணும் தியானத்தில் வரணும் அப்படின்னா ஒரு ஆணோட துணை தேவை அப்படின்னு சொல்லி ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. இப்போ ஒரு பெண் வந்து தியானத்தில் முன்னேறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதுவிதமான அன்பை உணர்வாங்களாம். அப்போது அந்த ஒய்ஃப் அதாவது மனைவி வந்து இப்போ தியானத்தில் முன்னேறுறாங்க அப்படின்னா கணவனும் கண்டிப்பாக தியானம் பண்ணணுமா, இல்லைன்னா வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அதாவது வந்து அந்த ஆணால் வந்து பெண்ணை வந்து முழுமையாக எல்லா விஷயத்துலையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு பெண் தியானத்தில் போனாங்க அப்படின்னா ஒரு ஆணும் கூடவே சேர்ந்து வளரணும், அதே மாதிரி ஒரு ஆண் தியானத்தில் போகிறாரு அப்படின்னா மனைவியும் சேர்ந்து வந்து போகணும். அப்போ தான் ரெண்டு பேரும் வந்து தியானத்தில் போகும்போது தான் நிறைய விஷயங்களில் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முழு தியானம் நிறைந்த ஒரு ஆணும் முழு அன்பு நிறைந்த ஒரு பெண்ணும் சந்தித்தா அதுதான் சரியான சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாரு ஓஷோ. அந்த மாதிரி ரெண்டு பேர் சந்திக்கும்போது வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது அன்புக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் போய் சேர்ற இடம் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்பு தான் வாழ்க்கையோட அடிப்படையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மற்றது எல்லாமே கற்பனை தான், அன்பு மட்டும்தான் வாழ்க்கையோட அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்பு இருந்தால் கடவுள் வந்து தானாகவே தேடி வருவார் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு மனுஷனோட மனசு தான் வந்து இயற்கையை வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நல்லது கெட்டது, கடவுள் சாத்தான், அதாவது நல்லதெல்லாம் கடவுள்கிட்டேருந்து வருது, கெட்டதெல்லாம் வந்து சாத்தான்கிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுடைய மனசு தான் வந்து பிரிக்குது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது வந்து இப்போ கடவுள் தான் எல்லாத்தையும் உருவாக்குறாரு அப்படின்னா கடவுள் தானே சாத்தானையும் உருவாக்கியிருப்பாரு, அப்போ கெட்டதையும் கடவுள் தானே உருவாக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது கெட்டது அப்படின்றது வந்து தீமை அல்லது தீமை போன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கெட்டதாக நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம பார்வையில் தான் கெட்டது அப்படின்றது இருக்குது. எல்லாமே கடவுள் தன்மை தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த நமக்கு பிடிக்காமல் நடக்கிறது இல்லை கெட்டதாக நடக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா சாத்தான் அல்லது வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ஓஷோ கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்கிறதாகவும் அதில் ஒரு குழந்தை வந்து ரொம்ப நல்ல குழந்தையாகவும் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குதாமா, இன்னொரு குழந்தை வந்து ரொம்ப கெட்ட குழந்தையா அதாவது வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கேட்காம அந்த மாதிரி இருக்குது,
நான் எப்படி வந்து இந்த குழந்தையை நான் ஹேண்டில் பண்ணுறது, அதாவது நான் சொல்கிறதெல்லாம் கேட்காம கெட்ட குழந்தையாக இருக்கிற அந்த குழந்தைய வந்து நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதுக்கிட்ட அதை நான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும், குழந்தைங்ககிட்ட மட்டும் இல்லை, அம்மா அப்பா இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க, ஒருத்தவங்க அப்படி இருக்காங்க, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற க்வெஸ்சன் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு ஓஷோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கேள்வியை கேட்டவர்கிட்ட ஓஷோ வந்து கேட்குறாரு, ஒருத்தவங்கள வந்து நல்லவங்கன்னு சொல்கிறீங்க, ஒருத்தவங்களை வந்து கெட்டவங்கன்னு சொல்கிறீங்க, இது உண்மையா இல்லை வந்து உங்களோட பார்வையா, அது நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையா இல்லை உங்களோட பார்வையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபஸ்ட்டு. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னா என்னது, கீழ்ப்படியணும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நம்மளை ஃபாலோ பண்ணணும், பேசாமல் உட்காரு அப்படின்னு சொன்னால் உட்காரணும், இதெல்லாம் நல்லது. கெட்டது அப்படின்னா கீழ்ப்படியாமல் இருக்கிறது, உட்காருன்னா உட்காரது, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காது, ஆப்போசிட்டாக பண்ணும், இதெல்லாம் வந்து கெட்டது அப்படின்னு சொல்லி நல்ல குழந்தையும் கெட்ட குழந்தையும் நம்ம வந்து இப்படி பிரிச்சுருக்குறோம். நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம், இப்படி செஞ்சால் நல்லது இப்படி செஞ்சால் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த குழந்தையோட அந்த குழந்தையினால் வர்ற பிரச்சனை கிடையாது, இது வந்து உன்னோட பார்வையினால் வர்ற பிரச்சனை. ஏன்னா நம்ம தானே அதை வந்து பிரித்து வச்சுருக்கோம், இது நல்லது இது கெட்டது. நாளைக்கே வந்து இந்த நல்லதில் இருக்கிறது வந்து கெட்டதுக்கு வரலாம், கெட்டதில் இருக்கிறது வந்து நல்லதுக்கு வரலாம். ஆனால் நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம், அதனால நமக்கு அந்த குழந்தை கெட்டதாக தெரியுது, இந்த குழந்தை வந்து நல்லதாக தெரியுது. ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து குழந்தைங்க கிட்ட கிடையாது, நம்மளோட பார்வையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதனால நம்ம இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறத ஒரு குழந்தை கேட்டுச்சு அப்படின்னா நம்ம நல்லா ஃபீல் பண்ணுறோம், அதே நம்ம சொல்கிறத ஒரு குழந்தை கேட்கல அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு நம்ம ஒரு மோசமான ஒரு உணர்வுக்கு வந்து நம்ம ஆளாகிறோம். அதனால நமக்கு நல்ல உணர்வை தர்றதை வந்து நல்ல குழந்தை அப்படின்னும், நமக்கு கெட்ட உணர்வை தர்றதுனால இதை கெட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அந்த அப்பாவுக்கு ஒரு சில கேள்விகளை வந்து ஓஷோ வந்து வைக்கிறாரு. ஏன் வந்து அந்த குழந்தை நீ சொல்கிறத கேட்கணும், ஏன் உன்னை ஃபாலோ பண்ணணும், நீ சொல்கிறத எல்லாம் ஏன் கேட்கணும், நீ அப்பா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை கேட்குறாரு. அதுக்கப்புறம் மேலும் சில கேள்விகளை கேட்குறாரு. என்ன அப்படின்னா, நீ உண்மையை உணர்ந்திருக்க அப்படின்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா, நீ முதல்ல ஞானம் அடைஞ்சிருக்கியா, உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாரு. இது எதுவுமே இல்லைன்னா கூட நீ வந்து குழந்தைக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, குழந்தைய விட நீ ஸ்ட்ராங்கு, குழந்தை உன்னை விட வந்து கொஞ்சம் பலம் குறைந்ததாக இருக்குது, அதனால் உன்னுடைய அந்த பலசாலித்தனத்தை அதாவது வந்து நீ ஸ்ட்ராங் அப்படின்றத வந்து உன் குழந்தைகிட்ட வந்து நீ திணிக்க பார்க்குற, அதனால தான் வந்து குழந்தைய நீ வந்து இந்த மாதிரி பிரித்து பார்க்குற அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு. நீ ஞானம் அடைஞ்சாதான் உன் குழந்தை வந்து உன்னை ஃபாலோ பண்ணும், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதாவது முதல்ல வந்து நீ குழந்தைய நல்லா வளர்க்கணும் அப்படின்னா குழந்தைக்கு முதல்ல வந்து தேவை சுதந்திரம், முதல்ல வந்து சுதந்திரம் கொடுக்கணும் நிறையா, அது அவனை வந்து அவனாக இருக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தந்தையாக குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக முழு சுதந்திரம் கொடுக்கணும், அதை வந்து திணிக்கக்கூடாது எதையும். அதே மாதிரி நம்மளை விட அது அந்த தந்தையை விட அந்த குழந்தை வந்து முன்னேறி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் முன்னாடி போகிறதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதாவது நான் தெரிஞ்சுக்காததெல்லாம் என் குழந்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுத்து அது முன்னேறி போகிறதுக்கு நம்ம வந்து உதவியாக இருக்கணும். என்னெல்லாம் அதுக்கு தேவையோ அந்த உதவியெல்லாம் நம்ம செய்யணும், அது மேலே வந்து நம்மளுடைய விருப்பத்தை வந்து திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் வந்து எதையெல்லாம் அடையலையோ அதையெல்லாம் நம்ம குழந்தைய வச்சு நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய விருப்பங்களை வந்து அந்த குழந்தை மேலே நம்ம திணிக்கும் போது அந்த குழந்தைய வந்து நம்ம அழிக்கிறோம், கொலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து சர்வாதிகாரியாக நடந்துக்கிறோம் நம்ம குழந்தைங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சுதந்திரம், ஒரு உயிர் துடிக்கணும் அப்படின்னா சுதந்திரம் வந்து அதுக்கு வேணும், அதை போட்டு நம்ம அமுக்கணும் அப்படின்னா அதால் சுவாசிக்கவே முடியாது இல்லையா. அப்போ உயிர் துடிக்கணும், உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ சுதந்திரம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம தவற விட்டதுனால நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடியே வாழும்போதே நம்ம இறந்துட்டோம், அதனால் என்ன பண்ணுறோம், அந்த விருப்பத்தையெல்லாம் நம்ம வந்து நமக்கு அடுத்து வர்றவங்கள்ட்ட நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து நம்ம கொடுத்து எல்லாரையும் நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது சுதந்திரம் கொடுக்கல அப்படின்னா கொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓஷோ. ஸோ நம்மளுடைய ஆசையை ஃபுல்லாக இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம கொடுக்க வந்து நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இந்த கொலையை வந்து நம்ம அன்பு, கருணை, தொண்டு இப்படிலாம் பேர் சொல்லி, அன்பு இருக்கிறதுனால தான் நான் இப்படி பண்ணுறேன், கருணை இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேர்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கொலையை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யாரையும் மாற சொல்லக்கூடாது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அவனுக்குன்னு ஒரு தனி விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தனி மனிதனும் தனி ஆள், அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் ஒரு இது இருக்கும், இவங்க அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இவங்களை அவங்கள மாதிரி மாற்றவோ இல்லை அவங்கள இவங்கள மாதிரி மாற்றவோ நம்ம வந்து முயற்சி செய்யக்கூடாது. எல்லா மனிதர்களும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குழந்தைங்களை வந்து நல்லது கெட்டது அப்படின்னு பிரிக்கிறதுக்கு பதிலாக
இந்த குழந்தை வந்து அந்த குழந்தையிலேருந்து வேறுபட்டது, இது வேற மாதிரி இந்த குழந்தை வேற மாதிரி, அப்படி அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லணும். நல்லது கெட்டதுன்னு நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது, பிரிக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நல்லது அப்படின்ற இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு கெட்டதாக மாறும், நாளைக்கு கெட்டது அப்படின்ட்டு இருக்க விஷயம் அதுக்கப்புறம் நல்லதுன்னு சொல்லி மாறும். அதனால நல்லது கெட்டதுன்றது நம்ம மனசோட பிரிவினை தான், அது வந்து நம்ம வெளியில் வந்து அதை திணிக்கக்கூடாது யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்கிறாரு, நோ சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ ரெண்டு குழந்தை இருக்குது, ரெண்டு குழந்தையுமே நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. நோன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நமக்கு வந்து வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி தவறு செய்யவே கூடாது அப்படின்னு குழந்தைங்களை வந்து சொல்லக்கூடாது. தவறு செஞ்சால் கூட பயப்படாத, அதாவது ரொம்ப ஒரு விழிப்புணர்வோட எல்லா விஷயத்தையும் செய்யும்போது நம்ம வந்து ஒரு தவறு இப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னா விழிப்புணர்வோடு செஞ்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து அந்த தவறை வந்து நம்ம திரும்ப செய்ய மாட்டோம், இது தவறு அப்படின்னு நமக்கே புரிஞ்சு நம்ம வந்து விட்டுருவோம். அப்போ குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது தவறு செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடாது, எது செஞ்சாலும் விழிப்புணர்வோடு செய்ய அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா விழிப்புணர்வோடு செய்யும்போது அவங்களே கற்றுப்பாங்க. ஒவ்வொன்றும் செய்யும்போது இது தவறு, இதை நம்ம அடுத்த டைம் செய்யக்கூடாது, இது சரி நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி உன் குழந்தை எப்பயாவது உங்ககிட்ட நீ ஏதாவது சொல்லி அது வந்து செய்ய மாட்டேன்னோ அப்படின்னு சொன்னால் வருத்தப்படாத அதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் நீ சொல்கிற எல்லாத்தையும் குழந்தை கேட்கணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா குழந்தை வந்து குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீ ஒரு வழியாக இருந்திருக்கிற, ஒரு டூலாக இருந்திருக்கிற, அவ்வளோதான். குழந்தை வந்து உன்னுடைய உடைமை கிடையாது, முழுவதுமாக அது வந்து சொல்கிறத கேட்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அந்த குழந்தைய வந்து நீ வந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து சர்வாதிகாரம். இந்த சர்வாதிகாரம் செலுத்துறதை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாலே, அதாவது டாமினேட் பண்ணுறதை, நான் சொல்கிறத கேட்டே ஆகணும், நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற இந்த டாமினேஷனை நம்ம நிறுத்திட்டாலே நல்லது கெட்டது அப்படின்ற பிரிவே நமக்கு வந்து போயிடும். அப்போ அந்த டாமினேஷன் போயிடுச்சு அப்படின்னால நீ கேட்டாலும் ஒன்று தான், நான் சொல்கிறத நீ கேட்டாலும் ஒன்று தான், கேட்கலனாலும் ஒன்று தான் அப்படின்னு ரெண்டையும் நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நல்லது கெட்டது அப்படின்றது தானாகவே வந்து விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆழமான தியானத்தில் வந்து நல்லது கெட்டது அப்படின்ற பிரிவே கிடையாது, நல்லது கெட்டது அப்படின்னு பிரிவே வந்து எண்ணங்கள் தான், அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து தலைமுறை மாறும்போது பார்த்தீங்கன்னா, இந்த தலைமுறையில் நல்லது அப்படின்னு இருந்தது அடுத்த தலைமுறை வரும்போது கெட்டதாக மாறும். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்து 14 வயசு 13 வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அது சரி அப்படின்ற ஒரு இதுவாக இருந்தது, சரியான நிகழ்வாக இருந்தது. ஆனால் இப்போ போய் நம்ம 12 வயசு 13 வயசில் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான விஷயம். அப்போது தவறு சரி அப்படின்றது தலைமுறை, சுற்றுச்சூழல் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நல்லது கெட்டதுன்றது வந்து நம்ம மனசில் இருக்க எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம மனசு டிசைட் பண்ணுற ஒரு விஷயந்தான், அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி நல்லது கெட்டதுன்னு பிரிவுகளை உண்டாக்குறது வந்து நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ தியானம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரிவுகளெல்லாம் நம்ம மனசை விட்டு போக ஆரம்பிச்சிரும், அதாவது நம்மளை விட்டு முழுமையாக போக ஆரம்பிச்சிரும். நம்ம அதுக்கப்புறம் வந்து நல்லது கெட்டதெல்லாம் பிரிக்க மாட்டோம், எல்லாத்தையும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அதுதான் வந்து மனம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ தியானம் பண்ண மனம் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிரும், பிரிவுகள் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிரும். இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாவாவோ அம்மாவோ நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டு குழந்தைங்களும் தெரியாத உலகத்துலேருந்து வந்திருக்காங்க, இங்கே வந்து வளர்கிறாங்க, இயற்கையோடு இங்கே வந்து வளர்கிறாங்க, அவ்வளோதான். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அன்பை கொடுக்கணும் முழுமையாக, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நம்மளுடைய அனுபவங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதன் மூலம் கற்றுக்கிறது கற்றுக்காது அவங்களுடைய விருப்பம், அதுக்கு நம்ம விட்டுறணும். எதையுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் நம்ம வந்து பிரிக்கிறோம். நம்மளுடைய விருப்பங்களை நம்ம திணிக்கலை அப்படின்னாலே நம்ம நல்லது கெட்டதுன்னு நம்ம வந்து பிரிக்க மாட்டோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அன்பை கொடுக்கணும், நம்மளுடைய அனுபவத்தை கொடுக்கணும், இது மட்டும்தான் ஒரு பேரண்ட்டாக, ஒரு அம்மா அப்பாவாக நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓஷோ. நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற இந்த பிரிவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த செகண்ட், இந்த கணம் நம்ம எல்லாரையும் நம்ம அப்படியே நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சொர்க்கமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உண்மைதானே அது. இப்போ நம்ம வந்து இவங்கள்ட்ட எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இவங்கள்ட்ட எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது, இவங்க வந்து நல்லவங்க, இவங்க இந்த விஷயத்தில் நல்லவங்க, இவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி நம்ம சொல்லும் போதே என்ன அப்படின்னா, அவங்கள நம்ம முழுமையாக நம்ம வந்து ஏற்றுக்கலை, அவங்களோட ஒரு பகுதியை தான் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது எந்த பகுதி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன், இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது அந்த குணம், அவங்களோட அந்த குணம், அதனால எனக்கு அவங்கள்ட்ட அந்த குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு குணம் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து எனக்கு அது சௌகரியமாக இல்லை, அதனால எனக்கு அது பிடிக்கலை. அப்போ நான் அந்த ஆளை வந்து நான் முழுமையாக நான் ஏற்றுக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து முழுமையாக அந்த மனிதனை வந்து அப்படியே நம்ம ஏற்றுக்கிறது தான் வந்து உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து தியானமும் அன்பும் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட
புத்தகத்தில் ஓஷோ வந்து அன்பு பற்றி என்ன சொல்லியிருக்காரு, தியானம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு, நல்லது கெட்டதுன்னெலாம் ஏன் பிரிக்கக்கூடாது, இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம். இன்னும் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சிலர் வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைங்க நல்லா படித்தா இல்லை ஒரு விஷயத்த நல்லா பண்ணால் நம்ம வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, இந்த இந்த குழந்தை இது நல்லா பண்ணுச்சு அதனால் நான் இதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பரிசுகள் கொடுக்குறோம். இதை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறாரு, இது வந்து சரியா இல்லை தவறா, இது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து என்ன மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை வந்து குழந்தைக்கு வந்து உருவாக்கும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கு வந்து தெரியாத விஷயம் இது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக வந்து ஓஷோ சொல்லியிருக்காரு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும். அடுத்து சந்நியாசம் அப்படின்னா என்ன, எப்படி எல்லாருமே எப்படி சன்னியாசி ஆகுறது, சன்னியாசம்னா நம்ம என்னமோ வந்து காட்டில் போய் வாங்குறது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம இந்த டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் வாழும்போது எப்படி நம்ம சன்னியாசியாக வாழலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. தியானம்னா என்ன, அன்புனா என்ன, இன்னும் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தியானமும் அன்பும் அப்படின்ற இந்த புத்தகத்தோட முதல் பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ரெண்டாவது பகுதியில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.